மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஐயா வணக்கங்க. ஐயா சொல்லுங்க. ஐயா பிஹெச் ரோட்ல இருந்து ஸ்பெஷல் பிரான்ச் கான்ஸ்டபிள் கூத்தாடி பேசுறேங்க. ஐயா சொல்லுங்க கூத்தாடி. ஐயா இங்க நிலைமை கட்டு கணக்காம போயிட்டு இருக்கு. வர்றவெல்லாம் ஒரு காரணத்தோடய வர கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. ஐயா மேலிடத்துல உத்தரவு வரும், வெயிட் பண்ணுங்க. உத்தரவு வரண்டி, இவர் ஒரு ஆளு உத்தரவு உசுர குடுக்கறது யார்? நம்ம தானே. டே உங்களால எங்க உசுரும் போகுதுரா, போவாதீரா. எதுக்குறா வந்த? பெட்ரோல் போடவாடா, வண்டியை கொண்டு வீட்டுல நிப்பாட்டது பெட்ரோல் போட, இது ஒரு காரணம். எப்ப உத்தரவு வர்றது? நாங்க எப்ப உங்களை திருந்தவே மாட்டீங்கல்ல டீக்கல்ல. ஐயா ஐயா சொல்லுங்க. ஐயா ஆர்டர் வந்துடுச்சு. ஆர்டர் வந்துருச்சாங்க. ஐயா யாருமே ரோட்ல சுத்த கூடாது. சரிங்க. ஐயா ரோட்டோர கடைகள் எதுவுமே இருக்க கூடாது. சரிங்க. ஐயா தேநீர் கடைகள் இருக்க கூடாது. சரிங்க. ஐயா போச்சா? இப்ப சந்தோஷம் இல்லாதீங்க. உங்களால இப்ப ரோட்ல அந்த டீ கடை போட்டுக்கிட்டு இருந்தவங்க, பிளாட்ஃபார்ம்ல காய்கறி வித்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் பொழப்பு போச்சு. சந்தோஷம் தானே மைனர் குஞ்சுகளா? நீங்க தெரிஞ்சதுக்கு இப்ப அவங்க அனுபவிக்க போறாங்க. இனிமேலாவது ஒழுங்கா இருங்கடா. பலே சஸ்கிரைபர் உள்ள வாங்க. மதியங்களுக்கு வணக்கம். இது அரசியல் கூத்து, நான் கூத்தாடி கோபி. நம்ம ஊர்ல கோயிலுக்கு அப்புறம் கூட்டம் கூட ஒரே இடம் டாஸ்மாக் தான். இது ஆரம்பிச்ச டைம்ல இருந்து நைட்டு வரைக்கும் அலமோதும். ஆனா உங்களையும் மிஞ்ச ஒருத்த வந்துட்டா சார், அவன் தான் ரெம்டெசிவிர் மருந்து. அதான் ஆண்களாக பெண்களாக அடிச்சு அலமோது தள்ளிக்கிட்டு இருக்க ஆஸ்பத்திரி இல்ல. தடுப்பு வச்சு பார்த்து தடுக்க முடியாம தடுமாறுது போலீஸ். இந்த லட்சணத்துல தான் இந்த ரெம்டெசிவிர் மருந்து கள்ளச்சந்தையில விக்கிறாயலாமா? அது எப்படி? ஒண்ணுக்கு ரெண்டெல்லாம் கிடையாது, ஒண்ணுக்கு பத்து. இப்படி யாராவது விக்கிறவங்களை பார்த்த குண்ட சட்டத்தை தூக்கி உள்ள போட்டுருவேன் அப்படின்னு முதலமைச்சர் ஆர்டர் போட்டிருக்கு. நினைச்சு பாரு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இல்ல சந்தேகம் ஒரு யோசனை கூட வச்சுக்கல. ஏன் இத வந்து எல்லாரும் கியூல நின்று வாங்கிட்டு போன? எல்லாத்தையுமே ஆன்லைன்ல பண்ற நம்ம இதை ஏன் நம்ம ஆன்லைன்ல பண்ணக்கூடாது? ஏன்னா உண்மையில அவங்க உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மருந்து வாங்க வர்றாங்க. இப்ப அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இது ஒரு நல்ல கேள்வி. இத வந்து ஒரு ஆலோசனை பண்ணி அரசு ஏத்துக்கணும் அப்படின்றது தாழ்மையான வேண்டுகோள். அவர் ஐயா நம்ம ஒருத்தரை பத்தி பேசியே ஆகணும். அவர் தான் சத்குரு. அவர் சத்குரு அப்படின்னு நீங்க எல்லாம் குசியா இருக்கீங்க எனக்கு தெரியும். ஏன்னா ஐயாவோட டான்ஸ் அவ்வளவு ஃபேமஸ். இந்தியாவில் உள்ள மொத்த ஹீரோனே அன்னைக்கு ஒரு நாள் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த சத்குரு ஐயா இருக்காருல்ல, சத்தம் போடாம எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதான் ஒரு காட்டையே எடுத்து பேத்து எடுத்து அத்த மொத்த இடத்தையும் சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம மேனேஜ் பண்றதுன்னா சாதாரண விஷயமா என்ன? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. அவரை நம்ம சத்குருன்னு கூப்பிட்டா தப்பா? கூப்பிட்டா தப்பான்னு கேக்குறேன். அதாவது அவரை எப்படி எல்லாம் கூப்பிட்டுக்கலாம்? ஆனா ரொம்ப தெரிஞ்சவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களை வந்து ஜாக்கி ஜாக்கி சி அது ஜட்டி பிராண்டு தப்பு ஜக்கி அப்படின்னு கூப்பிடுவாங்களா? அவர் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய விஷயங்கள் பேசுவார். அவர்கிட்ட ரெண்டு மூணு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கேள்விகளை நான் இப்போ முன்வைக்கிறேன். பாடு பாடி தொலையும். அதாவது ஐயாவோட முன்னாள் பேர் இயற்பெயர் வந்து ஜாவா பழனியாம, சாரி அது வட சென்னை கேரக்டர் இல்லை, ஜாவா வாசுது அப்படின்னு வந்து அவரை கூப்பிடுவாங்களா? இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்க. அதே மாதிரி 1970s கோயம்புத்தூர்ல ஒரு மேம்பாலத்து கீழே மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு இருந்ததுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு வதந்தி. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. இதை ஏன் இந்த இடத்துல சொல்றோம்னா, அதாவது ஊர் உலகத்தில் எல்லாரும் கொண்டாந்து கோடி கோடியா நிதியை கொட்டுறாங்க, கோடி கோடியா நிதியை கொட்டுறாங்க மக்களுக்கு உதவுங்களேன்ட்டு. மக்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை முன்னெடுத்தாரு பார்த்தீங்களா ஒருத்தர், அது காவேரி காலிங்கா இருக்கட்டும் நதிநீர் இணைப்பா இருக்கட்டும் இவ்வளவு விஷயங்களை விவசாயிகளை பார்த்து கண்ணீர் வடிச்சு ஐயா எவ்வளவு பேசியிருக்காரு தெரியுமா? மனசுக்குள்ள அப்படியே பொங்கி எழுந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இதுவரை ஏதாவது கொடுத்தாரா? ஏன்னா கோயில்களை மீட்கணும்னு வந்தவர் கோயிலுக்கு வர மக்கள்களை மீட்கணும்னு வரலையே. அதை நினைச்சாதான் அந்த இடத்துல தான் கொஞ்சம் லாக் ஆயிட்டேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் கோயில் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் அந்த சேகர் பாபு இருக்காரு இல்லையா, அவர் ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார் வாங்க. என்னன்னா
ஜிஆர் போஸ்ட் காலியா இருக்கு ஸ்ரீரங்கத்துல, யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பை கொடுத்துட்டாரு. இதை கேட்டோட இங்க ஒரு சிங்கம் பொங்குச்சு. அது காரக்குடி தங்கம் சங்கிகள் சிங்கம் அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் என்ன சொன்னா, இதெல்லாம் அநியாயங்க, எங்களுக்கு தெரியும் இப்படியா இருக்குன்னு, அரசாங்கம் இதெல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா பொங்குனார். அது பொங்குனதை இவங்க விட்டாங்களா, சேகரன்ட்டு கேட்டு விட்டாங்க. அவர் சேகரன் இடத்து இவ பதில் சொன்னாரு, காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியும், அதை எது சொன்னாலும் குத்தம் சொல்ற ஒரு ஆளு இந்தியாவிலேயே அவர் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பட்டத்தை கொடுத்து விட்டாரு. அவர் கொடுத்தப்பட்ட சரியா தப்பா அப்படிங்கிறதுல எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் இப்படித்தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். எதுவுமே சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்கள் பண்ணுறோம், எங்கேயாவது அந்த சட்டம் கொஞ்சம் சைடு வாங்குச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, அப்போ நான் அவர் சொல்கிற கூத்தத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டு போயிட்டார். அண்ணே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சட்டப்படி என்ன, நீங்கள் தான் லீகலான ஆளாச்சே, சட்டப்படி ஏதாவது தப்பு பசங்க இருந்தால், கொஞ்சம் தப்பு இல்லை ரொம்ப இல்லை கொஞ்சம் தப்பாக இருந்தாலும் நீங்கள் போடுறீங்க, அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் துணை நிற்கிறோம் சரியா. இபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இன்னொரு மதுரை முத்து மாதிரி பயங்கரமாக காமெடி பண்ணுவாப்புல அந்த மாரிதாசன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெல்லையில் 18 பேர் உயிரிழந்துட்டாங்க ஆக்சிஜன் இல்லாமல், சேலத்தில் மரத்தடி கீழே பிணங்கள் கிடக்கு, அண்ணனோட அந்த சோசியல் அவேர்னஸ் அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பாராட்டுறேன், கீழே ஒரு போட்டை பார்த்தீங்களா கையெழுத்து, திமுக ஆட்சி தான் காரணம், 10 வருஷமாக திமுக ஆண்டு, ஆமாம் இது தப்பு இல்லையா, 10 வருஷமாக கோமாவில் இருந்தியான்னு, ஏன் போன வருஷம் என்னென்ன பண்ண, அதுக்கு முந்தின வருஷம் என்னென்ன பண்ண, போன ஆட்சியில் ஆக்சிஜன் சிலிண்டர் தூக்கி அப்படியே நாத்துக்கு அனுப்புறப்ப கட்டி அப்படியே மேலே பார்த்து உட்காந்துருந்தீங்கல்ல, இப்போ என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அது அப்போலாம் நீங்கள் குரல் எழுப்பி நீங்கள் வந்து இதெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, இதை தாண்டி போயிட்டு இதுக்கு திமுக தான் காரணம், எந்த மடையனாவது நம்புவானா, மாரிதாசன் நம்புகிற மடையன் கூட இதை நம்ப மாட்டான், இதெல்லாம் நான் உங்களுக்கு நியாயமாக இருக்கான்னு பார்த்துக்க. அப்புறம் அண்ணன் வந்து ஒரு புள்ளி விவர புலி, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த புள்ளி விவர புள்ளி இப்ப என்ன பண்ணுச்சுன்னு பாருங்களேன். இது 2019 அக்டோபர்ல அருண் ஜேட்லி அவர்கள் தெளிவா விளக்கம் கொடுத்தார், 2019 அக்டோபர்ல அருண் ஜேட்லி அவர்கள் தெளிவா விளக்கம் கொடுத்திருந்தார், 2019 அக்டோபர்ல அருண் ஜேட்லி அவர்கள் தெளிவா விளக்கம் கொடுத்திருந்தார். சொல்லிட்டாப்பிலையா 2019 அக்டோபர் அருண்ஜேட்லி ஐயா இறந்தது ஆகஸ்ட் 2019 இவர் சொன்னது, அது எப்படி பார்த்து படிக்கிறப்ப தெளிவாக 2019 அக்டோபர் நீ எல்லாம் இதை பேசலாமான்னு, ஏ உன்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றதுக்காக நீ என்ன வேணாலும் பேசலாமா, ஆனால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அது கிடக்குதுப்பா உனக்கு என்னப்பா நீ ஒரு பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவேன் நாங்கள் அப்படியா அப்படின்ற வரையே போயிடுவேன், அதை ஏன் என் வாயால் சொல்லுவேன். உஷா தாக்கூர் அப்படின்னு ஒரு அமைச்சர், பெண் அமைச்சர் அவங்க மத்திய பிரதேசத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சரை அவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க, ஊர் ஊராக சுற்றி பல நியாயங்களை கண்டு பல வித்தைகளை பார்த்து புதுசாக ஒரு மெத்தட் கொரோனா ஒழிக்கிறதுக்கு 4 நாள் யாகம் பண்ணுங்க, கொரோனா 3ஆம் மலையை நம்ம 3ஆம் பிறையாக்கி அடிச்சு விட்டுலாம் தேய்ச்சி விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ரொம்ப கத்தா பேட்டி கொடுத்தா, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் உங்க கண்ணில் யாருக்கும் படுபா படாதா, பரவாயில்ல இவங்களாவது சொன்னாங்க. ஊபியில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு ஐயா யோகி ஆதித்யநாத், அவர் போயிட்டு அபிஷேகமே பண்ணார், ருத்ராபிஷேகம் பண்ணிருக்காரு, பாலாபிஷேகம் பண்ணிருக்காரு சிவனுக்கு. இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாய்யா, தப்பு கிடையாது, இங்க எங்க ஊர்ல கோயிலெல்லாம் மூடி இருக்காங்க சார், மக்கள் பாக்குறதுக்கே விட மாட்டேன்றாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பேசுகிறோம், உங்களையெல்லாம் வச்சுக்கணும் நாங்கள் நாட்டை ஆண்டா, உங்களால் தானே பல பேர் வந்து சாணத்தையும் கோமியத்தையும் கலந்தடித்து பசஞ்சு உடம்பு ஃபுல்லாக தடவிக்கிறாங்க, மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க சார், இல்லைன்னா வீட்டில் உட்கார சொல்லுங்கள் இல்லையா, அதாவது உங்களுக்கு அதுக்கு நாடு முழுக்க எவ்வளோ ஏன்னா வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, எரிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஊர் ஃபுல்லாக அடக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க, மரண ஓலம் கேட்குது நாடு ஃபுல்லாக, உட்காந்து யாகம் பண்ணுங்கன்னு கூசாமல் சொல்லிட்டு போகிறீங்க. இங்கே என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நேற்று நைட்டு 11 மணிக்கு ஐயா போயிட்டு அந்த கோவிட் ஐயா ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, கோவிட் வார் ரூமில் போயிட்டு என்ன நடக்குது, கரெக்டாக எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதா, எல்லா இடத்துக்கும் வந்து சீரமைப்பு, அதாவது நம்ம தேவைப்படுற உதவிகள் உடனே கொண்டே போதா செக் பண்ணியிருக்காரு,
இதை நீங்க பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆனா இவ்வளவு பண்ணியும் குத்தம் மட்டுமே சொல்லிட்டு, குத்தம் சொல்ற குத்தம் கண்டுபிடிக்கிற நேரம் இது இல்லை சார். எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த எதிர்கட்சியும் அந்த ஆளுங்கட்சியும் ஒன்று சேரப்ப உட்கட்சி பூசல கொண்டு வரணும். நம்ம எதையா சொல்லி இவங்களை கலட்டியணும்னு வேலை பார்க்குற சில பேர் தெரிவாங்க. நீங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. யார் பேசுகிறதும் கேட்க வேணான்னு சொல்லலை, உண்மையை உண்மையான ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லணும், சரியா? நீங்களும்னா யாராக இருந்தாலும் ஏத்தாப்பில் இருக்கோம், யாராக இருந்தாலும் விமர்சனத்தை வைங்க. அந்த விமர்சனம் கொஞ்சம் தகுதியுள்ள விமர்சனமாக இருக்கட்டும், தரங்கட்ட விமர்சனமாக இருக்க வேண்டாம். நன்றி.